மேரில வந்திருக்கும் பெரியோர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இவர் ஆக்சுவலா நான் போஸ்படி போஸ்படின்னு தான் கூப்பிடுவேன். எல்லாரும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. வயசுல மூத்தவர் தான், அதனால எல்லாரும் அண்ணன்றாங்க. பட் எனக்கு அவர் என்னைக்குமே போஸ்படி. கிட்டத்தட்ட எல்லாரும் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு 9 வருஷம் 10 வருஷமா வந்துட்டு அப்புறம் இது பண்றாரு அப்படின்னு. ஸோ நான் காலத்தாமதம் ஆனதுனால என்னால் சாங்ஸ் வந்து பார்க்க முடியல. பட் ட்ரெய்லர் பார்த்தேன். எப்பவுமே ஒரு ஒரு கன்ஸ்ட்ரெயின் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணும்போது தான் நம்மளோட பெஸ்ட் வந்துட்டு வெளியில் வரும். அது வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்மளுக்கு ப்ரொடியூசர் அவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு கொடுக்கும்போது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா டைரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், மியூசிக் டைரெக்ஷன் டீமாக எல்லா டீமுக்குமே வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆகிடும். அது வேறு வழியே இல்லை. 31 நாளுக்குள்ள ஒரு படத்தை முடிக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க அவங்க பெஸ்ட்டை கொடுத்தா மட்டும்தான் அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு ப்ரொடியூசர் தள்ளது ஒரு விதத்தில் நல்லது தான். பிகாஸ் நான் அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் இருந்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர ரியலிஸ்டிக் ஒரு அப்ரோச் இருந்தது ஃபிலிமில். அது இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் டெஃபினட்டாக இந்த ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் வந்துட்டு ஜனங்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அண்ட் போஸ்படி டோன்ட் வரி, நீங்கள் என்ன சம்பாதிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியல, பட் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கீங்க. எல்லாருமே உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தாட் ப்ராசஸ், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட் கலர் உங்கள் மேலே இருக்குங்கிறது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தெரிஞ்சுது. ஸோ அண்ட் இன் பிகாமின் நாயகன் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடினா கூட நடிக்கலாம் அவர். ஸோ நல்ல ஒரு டீம். ஆக்சுவலாக எல்லா டீமே ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்டிங் இருந்தது, நல்ல ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்தது. அது ரொம்ப முக்கியம். டசன்ட் மேட்டர் இட்ஸ் அ பிக் ஃபிலிம் ஒரு ஸ்மால் ஃபிலிம். ஸோ அந்த டீம் பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ரசித்து தன்னை ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம். ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி போஸ் அவரோட பல பரிமாணங்கள் பார்த்துருப்போம், பட் டைரக்ஷன் இஸ் சம்திங் விச் இஸ் அன் அல்டிமேட் கோல் ஃபார் எனிபடி. ஸோ அதை அவரோட பேபி மாதிரி அவர் பார்த்து இந்த படத்தை ரொம்ப அழகாக வந்துட்டு இசை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். இதுக்கு மேலே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் அது ரிலீஸ். ஸோ டெஃபினட்டாக அதை நல்லபடியாக பண்ணி இந்த படம் எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும். பத்திரிகை நண்பர்கள் நல்ல படங்களுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ விஷிங் த ஹோல் டீம் வெரி ஆல் த பெஸ்ட்.